இன்று 2020 ஆண்டு ஏப்ரல் 30 தேதி வியாழக்கிழமை. டியூப் தமிழ் செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கையில் மீண்டும் நாடளாவிய ஊரடங்கு சட்டம் அமலாகிறது. பாடசாலைகளில் தனிமைப்படுத்த நடவடிக்கைகள் இடம்பெறவில்லை என இலங்கை அரசாங்கம் கூறுகிறது. யாழ்ப்பாணத்தில் நேற்றும் கொரோனா தொற்றாளிகள் எவரும் கண்டறியப்படவில்லை என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்தியாவில் கொரோனா தொற்றுக்கு உள்ளான 94 வயதான மூதாட்டி குணமடைந்திருக்கிறார். கடந்த 10 ஆண்டுகளில் முதல் தடவையாக அமெரிக்க மற்றும் சீன பொருளாதாரத்தில் வீழ்ச்சி நிலை ஏற்பட்டிருக்கிறது. கொழும்பு, களுத்துறை, காம்பகா மற்றும் புத்தளம் தவிர்ந்த ஏனைய 21 மாவட்டங்களிலும் இன்று காலை 5 மணிக்கு தளர்த்தப்பட்ட ஊரடங்கு சட்டம் இன்று இரவு 8 மணிக்கு அமல் செய்யப்பட்டு எதிர்வரும் திங்கட்கிழமை மே 4 காலை 5 மணிக்கு தளர்த்தப்படும் என்று ஜனாதிபதியின் ஊடகப் பிரிவு அறிவித்திருக்கிறது. இதன்படி இன்றிரவு 8 மணி முதல் மே 4 காலை 5 மணி வரை நாடு முழுவதும் ஊரடங்கு சட்டம் அமலில் இருக்கும் என ஜனாதிபதியின் ஊடகப் பிரிவு தெரிவித்திருக்கிறது. இதேவேளை அத்தியாவசிய சேவைகளுக்காக தமது தொழிலாட்டுகளை ஊரடங்கு நேரத்தில் பயன்படுத்த அரசு மற்றும் தனியார் துறைக்கு இன்று 30 வரை வழங்கப்பட்ட அனுமதி எதிர்வரும் மே 31 வரை நீடிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறை அறிவித்திருக்கிறது. இலங்கையில் நேற்று மாத்திரம் மேலும் 30 கொரோனா வைரஸ் தொற்றுக்கு உள்ளாகியுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து இலங்கையில் கொரோனா வைரஸ் தொற்றுக்கு உள்ளானவரின் மொத்த எண்ணிக்கை 649 உயர்ந்திருப்பதாக சுகாதார அமைச்சு கூறப்பட்டிருக்கிறது. இதேவரை மொத்தமாக கொரோனா வைரஸ் தொற்றிலிருந்து குணமடைந்தோரின் எண்ணிக்கை நேற்று வரை 136 உயர்ந்திருக்கிறது. நேற்றும் இருவர் தொற்றிலிருந்து குணமாகி வீடு திரும்பியுள்ளார்கள். ஜனாதிபதிக்கு இன்று ஏப்ரல் 30 முதல் ஒருங்கிணைந்த நிதியிலிருந்து நிதிகளை செலவிட முடியாது என்று முன்னாள் நிதியமைச்சர் மங்கள சமரவீர தெரிவித்திருக்கிறார். ஜனாதிபதிக்கு அனுப்பியுள்ள கடிதம் ஒன்றிலேயே அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டிருக்கிறார். சட்டத்தை மீறிய எவரினதும் குடியுரிமையை 7 பறிக்க முடியும். அத்துடன் அவரின் அசையும் அசையா சொத்துக்களை அரசுடைமையாக்க முடியும் என்று மங்கள சமரவீர குறிப்பிட்டிருக்கிறார். பிரதமர், அமைச்சரவை அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் பொது அதிகாரிகள், திரைச்சேரியின் செயலாளர் போன்றோர் குடியரசு ஒன்றின் அரசியலமைப்பை காக்கும் கடமையை கொண்டிருக்கின்றார்கள். இந்த நிலையில் இதில் எவராவது மீறல்களில் ஈடுபட்டால் அவரின் குடியுரிமை 7 குறையாத வருடங்களுக்கு பறிக்கப்படலாம். அத்துடன் அவரின் மற்றும் குடும்பத்தின் அசையும் அசையா சொத்துக்கள் அரசுடைமயக்கப்படும். எனவே அரசியலமைப்பின் கீழ் அளிக்கப்பட்டுள்ள அதிகாரத்தின் அடிப்படையில் அரச அதிபராகிய தாங்கள் நாடாளுமன்றத்தை கூட்டி பொதுச்சேவை பணியாளர்களுக்கான வேதனம் உட்பட்ட அவசிய நிதிகளுக்கான அனுமதியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என மங்கள சமரவீர கோட்டபய ராஜபக்சவிடம் வலியுறுத்திருக்கிறார். இதனை செய்ய தவறினால் இலங்கை மக்களின் குறுகிய மற்றும் நீண்டகால பொருளாதாரத்தில் பாரிய தாக்கம் ஏற்படும் என்றும் மங்கள சமரவீர எச்சரித்திருக்கிறார். நாடாளுமன்ற தேர்தல்களை நடத்துவது தொடர்பில் தேர்தல் ஆணைக்குழு கூடி முடிவெடுக்க உள்ளதாக ஆணைக்குழுவின் தலைவர் மைத் தேசப்பிரிய தெரிவித்திருக்கிறார். தேர்தலை நடத்தும் போது அனைத்து கட்சிகளினதும் கருத்துக்கள் உள்வாங்கப்படும் என்றும் மைத் தேசப்பிரிய தெரிவித்திருக்கிறார். தொலைக்காட்சி ஒன்றில் நேற்று காலை இடம்பெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்ற போதே அவர் இந்த கருத்துக்களை வெளியிட்டார். தேர்தல் ஒன்றை நியாயமாக சுதந்திரமாக நடத்த வேண்டுமாக இருந்தால் தேர்தல்கள் ஆணைக்குழு அதிகாரிகள், வேட்பாளர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு 35 வரை அவசியப்படும் என்றும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். கொரோனா வைரஸினால் மரணமானவர்களின் உடலங்களுக்கு மீது தேர்தல்களை நடத்த முடியாது. எனினும் ஜனநாயக ரீதியாக கொரோனாவை காரணம் காட்டி தேர்தல்களை கால நிர்ணயம் இல்லாமல் ஒத்திவைக்க முடியாது என்றும் மைத் தேசப்பிரிய தெரிவித்திருக்கிறார். இலங்கையில் சீனிக்கான சில்லறை விலையில் அதிகரிப்பு ஏற்படுத்தப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இறக்குமதி செய்யப்பட்ட சீனிக்காக விதிக்கப்பட்டிருந்த ஆகக்கூடிய சில்லறை விலை நீக்கப்பட்டதை அடுத்து இந்த நிலை ஏற்பட்டிருக்கிறது. முன்னதாக இறக்குமதி செய்யப்பட்ட 1 சீனிக்கான சில்லறை விலை பொதியிடப்படாதது 100 பொதியிடப்பட்டது 105 ஆகக்கூடிய விலையாக நிர்ணயிக்கப்பட்டிருந்தது. எனினும் இந்த ஆகக்கூடிய சில்லறை விலையை நீக்கும் வர்த்தமானி அறிவித்தல் நேற்று வெளியிடப்பட்டிருக்கிறது. இதனையடுத்து சீனி கிலோ ஒன்றின் விலை அதிகரிக்கும் நிலை ஏற்பட்டிருக்கிறது. இலங்கையில் அஞ்சல் அலுவலகங்கள் எதிர்வரும் மே 4 மீண்டும் பொதுமக்கள் சேவைக்காக திறக்கப்பட உள்ளன. ஏற்கனவே அஞ்சல் அலுவலகங்கள் திறக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருந்த போதும் கொரோனா தொடர்பில் உரிய பாதுகாப்பு இல்லை என்று கூறி அவை திறக்கப்படவில்லை. மத்திய அஞ்சல் பரிவர்த்தனை மைய பணிகள் மாத்திரம் ஆரம்பிக்கப்பட்டன. இந்த நிலையில் சுகாதார அமைச்சின் உரிய ஒழுங்கு விதிகளின் கீழ் அஞ்சல் அலுவலகங்கள் திறக்கப்பட உள்ளதாக அஞ்சல் மாதிபர் தெரிவித்திருக்கிறார்.
கொரோனா வைரஸ் கட்டுப்படுத்த தொடர்பில் சுகாதார அமைச்சர் பவித்ரா பன்னியாராச்சி கடமையிலிருந்து தவறியுள்ளதாக ஐக்கிய தேசிய கட்சி குற்றம் சுமத்தியிருக்கிறது. பாதுகாப்பு படையின மத்தியில் கொரோனா வைரஸ் தொற்று அதிகரித்துள்ளமை தொடர்பிலேயே இந்த குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கிறது. கடந்த ஏப்ரல் 18 தேதியன்று சுகாதார அமைச்சர் பவித்ரா பன்னியாராச்சி இலங்கையில் கொரோனா வைரஸ் பரவல் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது, எனவே தேசிய ரீதியிலான ஊரடங்கு சட்டத்தை நீக்க முடியும் என்று அறிவித்திருந்தார். சுகாதார அமைச்சரின் இந்த அறிவித்தல் வெளியாகி 10 நாட்களுக்குள் நாட்டில் கொரோனா வைரஸ் தொற்றின் எண்ணிக்கை 334 உயர்ந்ததாக ஐக்கிய தேசிய கட்சியின் அறிக்கை ஒன்றில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. படையினர் மத்தியிலிருந்து 180 பேருக்கும் மேற்பட்டோர் தொற்றுக்கு உள்ளாகியுள்ளார்கள். இதில் பலர் விடுமுறையில் வீடுகளுக்கு சென்றிருந்தவர்கள் ஆவர். இந்த நிலையில் முன்னிலை அத்தியாவசிய சேவைகளில் ஈடுபட்டிருந்தவர்களை காப்பாற்றுவதிலிருந்து சுகாதார அமைச்சர் தவறியிருப்பதாக ஐக்கிய தேசிய கட்சி தெரிவித்திருக்கிறது. சீனாவிலிருந்து இலங்கைக்கு வழங்கப்பட்ட கொரோனா வைரஸ் பரிசோதனை உபகரணங்கள் பயன்பாட்டுக்கு முன்னர் பரிசீலிக்கப்படவில்லை என்ற குற்றச்சாட்டை அரசாங்கம் மறுத்திருக்கிறது. இந்தியா சீனாவிடமிருந்து தெரிவித்த பரிசோதனை உபகரணங்களை திருப்பி அனுப்பியதை அடுத்தே இந்த குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கிறது. எனினும் எதிர்ப்பில் கருத்துரைத்துள்ள சுகாதார சேவை பணிப்பாளர் அனிஜா சிங்க இந்த குற்றச்சாட்டு நிரூபிக்கப்படாதது என குறிப்பிட்டிருக்கிறார். இதேவேளை எல்லா பரிசோதனை உபகரணங்களையும் இலங்கையில் பயன்படுத்த முடியாது, இந்த நிலையில் இறக்குமதி செய்யப்பட்டவர்களில் தரம் குறைந்தவை இருக்கலாம் என்ற கருத்தையும் அவர் தெரிவித்திருக்கிறார். இந்த நிலையில் இலங்கையில் பயன்படுத்தப்படும் பரிசோதனை உபகரணங்கள் பயன்படுத்துவதற்கு முன்னர் பரீட்சிக்கப்படுகின்றன என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். முப்படையினருக்கான 14 நாட்கள் தனிமைப்படுத்தலுக்காக பாடசாலைகளை பயன்படுத்துமாறு எந்த ஒரு உத்தரவும் வழங்கப்படவில்லை என்று பாதுகாப்பு செயலர் கமல் குணரட்ன தெரிவித்திருக்கிறார். இந்த நிலையில் இராணுவத்தினரின் தனிமைப்படுத்தலுக்காக பாடசாலைகள் கையகப்படுத்தப்பட்டுள்ளதாக வெளியான தகவலை அவர் மறுத்திருக்கிறார். எனினும் சில பாடசாலைகள் படையினருக்கான மேலதிக முகாம்களாக பயன்படுத்தப்படுவதாக அவர் தெரிவித்திருக்கிறார். விடுமுறையில் சென்றுள்ள படையினரை மீண்டும் அவர்களின் தளங்களுக்கு திரும்புமாறு கோரப்பட்டமை அடுத்து படை முகாம்களில் அதிக உள்வருகை ஏற்பட்டிருக்கிறது. இதனையடுத்து மேலதிக முகாம்களுக்காக சில பாடசாலைகள் கையகப்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். முன்னாள் அமைச்சர் ரிஷாத் பதீதீன் தாம் கைது செய்யப்படுவதை தடுக்கக் கோரி உயர்நீதிமன்றத்தில் மனு ஒன்றை தாக்கல் செய்திருக்கிறார். கடந்த ஜனாதிபதி தேர்தலின் போது இலங்கை போக்குவரத்து பேருந்துகளில் வாக்காளர்களை வாக்களிப்பு நிலையங்களுக்கு அழைத்துச் சென்றமை தொடர்பான முறைப்பாடு தொடர்பிலேயே இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே அவர் மீது பல குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. இந்த நிலையில் 225 பேருந்துகளில் சுமார் 12,000 பேரை வாக்களிப்பதற்காக மன்னாருக்கு அழைத்துச் சென்றதாக அவர் மீது குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இதனையடுத்து தாக்கல் செய்யப்பட்டுள்ள தமது மனுவில் சட்டம் அதிபர், குற்றப்புலனாய்வு திணைக்களம் மற்றும் பதில் காவல்துறை அதிபர் ஆகியோரை ரிஷாத் பதீதீன் பிரதிவாதிகளாக குறிப்பிட்டிருக்கிறார். முல்லைத்தீவு மாவட்டம் புதுக்குடியிருப்பு பகுதியில் இயங்கி வரும் கைத்தொழில் பேட்டை ஒன்றில் பணிபுரிவதற்காக கண்டி மற்றும் அம்பாறை மாவட்டங்களிலிருந்து வருகை தந்த 9 பேர் அவர்கள் தங்கியுள்ள வீட்டிலேயே தனிமைப்படுத்தி வைக்கப்பட்டுள்ளார்கள். இந்த தொழில்பேட்டையில் பணிபுரிவதற்காக மேலதிகாரிகள் உட்பட்ட 9 பேர் கண்டி மற்றும் அம்பாறை மாவட்டங்களிலிருந்து நேற்று முன்தினம் வந்துள்ளார்கள். கடந்த மார்ச் மாதம் 22 முன்னர் இவர்கள் தங்களது மாவட்டங்களுக்கு சென்றிருந்தனர். தற்போது நாட்டில் கொரோனா வைரஸ் தொற்று அதிகரித்துள்ள நிலையில் இவர்கள் எவ்வித பரிசோதனையுமின்றி வந்திருப்பது குறித்து புதுக்குடியிருப்பு பிரதேச மக்கள் தமது எதிர்ப்பை வெளியிட்டார்கள். இதனையடுத்து சுகாதார அதிகாரிகளின் தலையீட்டால் இவர்கள் அனைவரும் தனிமைப்படுத்தப்பட்டார்கள். வடக்கு மாகாணத்தின் 5 மாவட்டங்களில் உள்ள 53 பேருக்கு நேற்று மேற்கொள்ளப்பட்ட ஆய்வுக்கூட பரிசோதனையின் போது அவர்களில் ஒருவருக்கும் கொரோனா தொற்று இல்லை என்று உறுதிப்படுத்தப்பட்டதாக யாழ்ப்பாண பொதுன வைத்தியசாலையின் பணிப்பாளர் வைத்தியர் த சத்தியமூர்த்தி தெரிவித்திருக்கிறார். யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, முல்லைத்தீவு, மன்னார், வவுனியா என 5 மாவட்டங்களைச் சேர்ந்த 53 பேருக்கு நேற்று யாழ்ப்பாண பல்கலைக்கழக மருத்துவ பீடத்தில் ஆய்வுக்கூட பரிசோதனைகள் நடத்தப்பட்டன. இதன்போதே அவர்கள் எவருக்கும் கொரோனா தொற்று இல்லை என்பது உறுதிப்படுத்தப்பட்டதாக வைத்தியர் த சத்தியமூர்த்தி தெரிவித்திருக்கிறார். அமெரிக்காவின் பொருளாதாரம் கடந்த 10 ஆண்டுகளில் முதல் தடவையாக கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. 2020 முதல் காலாண்டு பகுதிக்கான அறிக்கை ஒன்றிலேயே இது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 2008 ஜோர்ஜ் டபிள்யூ புஷ் ஜனாதிபதியாக இருந்த காலத்தில் பொருளாதார வளர்ச்சி வீதம் 6% இருந்தது. பராக் ஒபாமாவின் காலத்திலும் அது 6% பேணப்பட்டு வந்திருக்கிறது. எனினும் டொனால்டு டிரம்பின் காலப்பகுதியில் பொருளாதார வளர்ச்சி முதல் காலாண்டில் 4.8% வீழ்ச்சியை கண்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதேவேளை சீனாவின் பொருளாதாரமும் கடந்த 10 ஆண்டுகளில் முதல் தடவையாக 6.8% வீழ்ச்சியை கண்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கொரோனா வைரஸ் பரவல் காரணமாகவே இந்த பொருளாதார வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வடகொரியாவின் அதிபர் கிம் ஜாங் உன்னின் உடல்நிலை தொடர்பாக உன்னிப்பாக அவதானித்து வருவதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது. அமெரிக்க ராஜாங்க செயலாளர் மைக் பாம்பியோ இதனை தெரிவித்திருக்கிறார். கடந்த 12 பின்னர் அவர் கடுமையாக சுகவீனமடைந்துள்ளார் என்ற தகவல்கள் வெளியாகி கொண்டிருக்கின்றன. இந்த நிலையிலேயே அமெரிக்காவின் கருத்து வெளியாகியிருக்கிறது.
கொரோனா வைரஸ் காரணமாக இந்தியாவில் மொத்தம் 31,887 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பலியானோர் எண்ணிக்கை 1008 அதிகரித்திருக்கிறது. 22,982 பேர் இன்னும் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றார்கள். 7,897 பேர் குணமடைந்துள்ளார்கள். இதேவேளை தமிழகத்தின் கரூர் அரசு மருத்துவமனையில் கொரோனா சிகிச்சை பெற்று வந்த 94 வயதான மூதாட்டி நேற்று குணமடைந்து வீட்டுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறார். இவர் திண்டுக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்தவர் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இத்துடன் டியூப் தமிழின் பிரதான செய்திகள் நிறைவு கூறுகின்றன. மீண்டும் நாளை காலை சந்திப்போம்.